ஏய் ஷில்பா நில்லு, ஒரு நிமிஷம் நில்லு. ஏய் சொல்ற பேச்ச கேட்க மாட்டியா? இப்படி பாவப்பட்டு கத்திட்டு இருக்கேனே, என் பேர் தாங்க ராம். நான் பேச பேச கொஞ்சம் கூட மதிக்காம போறாளே, இவ தான் என் ஒய்ஃப் ஷில்பா. எங்க டே டு டே லைஃப்ல என்ன நடக்கும் தெரியுமா? அவ என்ன அடிப்பா, என்ன அவ அடிப்பா, அவ என்ன அடிப்பா, என்ன அவ அடிப்பா, இதாங்க நடக்கும். இவ ஒரு குழந்தை மாதிரிங்க. இந்த குழந்தைய பார்த்து கரடின்னு சொன்னா முறைக்கும், அதை டெடின்னு சொன்னா சிரிக்கும். எங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்றத நீங்களே பாருங்க. என்னங்க? என்னச்சு என்னச்சு? நம்ம வீட்ல திருடன் வந்துட்டான். திருடனா? ஏய் யாரா அது? யாரா? அட, அவன் வந்துட்டு போயிட்டாங்க. வந்துட்டு போயிட்டானா? எப்படி சொல்ற? அங்க பாருங்க, அந்த ஃப்ரேம்ல என் போட்டோ இருந்துச்சுல, இப்ப காணோம். திருடன் வந்து அந்த ஃப்ரேமை விட்டுட்டு உன் போட்டோ மட்டும் தூக்கிட்டு போயிட்டானா? ஆமாங்க. லூசே, நான் தான் தூக்கி மூட்டை கட்டி வச்சேன். எதுக்கு? டாக்டர் கிட்ட உடம்பு சரியில்லைனு சொல்லி போனேன்ல, அவர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு பிளட் பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தர எந்த ஒரு விஷயத்தையும் பாக்காதீங்க, மூட்டை கட்டி வச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு. அதான் உன் போட்டோவை அப்படியே மூட்டை கட்டி தூக்கி போட்டேன். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ங்கறனால என் போட்டோவை மூட்டை கட்டி தூக்கி வச்சிட்டீங்க? ஆமா. சரி, உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் கம்மியாவிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லு. நான் வேணா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா? சூப்பர். இப்பவே எனக்கு வந்து பாதி உடம்பு சரியான மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படியா? சோ இன்னும் நான் சொல்ல போறது கேட்டா நீங்க ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆயிருவீங்க. ஆமா, சொல்லுடிய புச்சி. சொல்லு சொல்லு. நான் ஊருக்கு போகும்போது உங்களை பாத்துக்கிறதுக்கு என் தங்கச்சிய வர சொல்லட்டா? கடகராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். சிக்கன் குழம்பு பக்கத்து வீட்டையா? வருத்தப்படாத, நம்ம வீட்டில் என்னைக்குமே தயிர் சாதம் தான். வருத்தப்படாத. மட்டன், மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா. ஏய் மாயவரத்தா, கொடுத்து வச்சவண்டா, நீ கொஞ்சமாச்சும் கொடுத்து அனுப்புங்கடா. வாழ்றடா, ஓம்பாண்டாடி விதவிதமாக சமைச்சு போடுறா, இங்கேயும் இருக்காளே. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். என்னங்க சாப்பாடு ரெடி? சாப்பாடு நம்ம வீட்ல எல்லாமே ஸ்பெஷல். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, அயிரமீன் குழம்பு, எக் ஃப்ரை, அப்படி அப்படி. இது விட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? எல்லாமே நானே கையால சமைச்சேன். வாங்களேன், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நீ சமைச்சதா? அட வாங்க. நாத்து கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்கேன், அன்னைக்கு பதில் சமைக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லி இப்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளே. வாங்க. ஐயோ விடுறி, வாங்க. இல்ல வேணாம், உட்காருங்க. ஐயோ, நானே உங்களுக்காக சமைச்சேன், கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. இல்ல வேணாம், கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. இல்ல வேணாம். ஏன்? அதாவது என் வாயை அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? யாராவது வாயை மறந்து வச்சுட்டு வருவாங்களா? அது உங்க மூஞ்சில தான் இருக்கு, சாப்பிடுங்க. இல்ல இல்ல வேணாம் வேணாம், நான் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண, சாப்பிடுங்க. இவ ஒரு டிஷ் சமைச்சாலே ஒரு வாரம் கலக்கிட்டு போகும். இத்தனை டிஷ் சமைச்சிருக்கா, என்ன நடக்க போதும் தெரியலையே. கடவுளே, சிற்பாவோட மாமா. சிங்கப்பூர் மாமா? சிங்கப்பூர் மாமான்னு சொல்லுங்க, ஷில்பாக்கு தெரியும். சிங்கப்பூருக்கு மட்டும் மாமாவா? எனது
ஓ ஷில்பா மாமாவா, வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஷில்பா எப்படி இருக்கா? சூப்பரா இருக்கா. அவ நீங்க வருவேன்னு சொல்லி தடப்படலாம் விருந்துலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஓகே ஓகே ஓகே, வாங்க போலாம். நல்லா கியூட்டா இருக்கீங்க, மலிங்கா மாதிரி இருக்கீங்க. வாங்க. நல்ல டிஷ்லாம் பண்ணி வச்சிருக்கா. என்னாச்சு? மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, மீன் குழம்பு, இன்னைக்கு ஒரு புடி. அப்படியே மூக்க புடி மாப்ள. சாரி மாமா, இந்த மூக்க வச்சு எப்படி மோப்பம் கண்டுபிடிச்சீங்க? அதான் கேட்டேன். மாமா எப்ப வந்தீங்க, எப்படி வந்தீங்க? சர்ப்ரைஸ். இவர்தான் எங்க சிங்கப்பூர் மாமா. நம்ம கல்யாணத்து கூட வரல தெரியுமா? பரவாயில்ல, அடுத்த கல்யாணத்தை பாத்துக்கலாம். ஜோக்கு ஜோக்கு ஜோக்கு. சரி வாங்க போலாம். ரொம்ப வேர்க்குது. இவ்வளவு பெரிய முடி எப்படி கையோட வந்துச்சு? அவருக்கு தெரியாதுல்ல. சாரி மாமா. விக்கு தெரியாது மாப்ள. இல்ல மாமா, நல்லா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க, மலிங்க மாதிரி இருக்கீங்க. நம்ம கிட்ட என்ன என்ன தெரியுங்க? மூளை இல்ல, மூளையா? நானும் கல்யாணம் பண்ணலன்னு பாக்குறேன், இவளுக்கு மூளை இல்ல மாமா. கொஞ்சம் ஊரா போயிட்டு நீங்க சாப்பிடுங்க மாமா. என்னாச்சு மாமா? இன்னும் வேணுமா? இந்தாங்க சாப்பிடுங்க. இன்னும் வேணுமா? இந்தாங்க சாப்பிடுங்க. என்ன சொல்றீங்க? ஐயோ, என்னங்க மாமா தூங்கிட்டாரு? இரு பாக்குறேன். தூங்கலடி, செத்துட்டாரு. ஏன் இப்படி கொண்ட? நான் என்னங்க பண்ணேன்? நீங்க தான ஊட்டி விட்டீங்க. ஊட்டி விட்டது நானு. ஆனா நீ தானே சமைச்ச. உன்னதான் போலீஸ் பிடிப்பாங்க. போலீஸா? ஆமா, கண்டிப்பா. குறைஞ்சபட்சமாவது உன 15 வருஷமாவது ஜெயில போடுவாங்க. 15 வருஷம் நீ இல்லாம நான் ஹாப்பியா இருப்பேன். ஹாய் மாமா, எந்திரச்சாரு. அவளை உள்ள தள்ளிட்டு நான் உல்லாசமா இருக்கலாம்னு பார்த்தா கெடுத்துட்டியடா. என்னங்க என்ன பண்றீங்க? இல்ல இல்ல, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கான்னு பார்த்தேன். தண்ணி நான் எடுத்து வர மாமா. யோ சிங்கப்பூர் மாமா, தண்ணியும் அவதான் சூட வைக்கிறா. வைக்கிறியா? உனக்கு ஒரு அட்வைஸ் சொல்லவா? நீ எப்பவுமே சமைச்சினா ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு போடாத, ஃபர்ஸ்ட் எலிக்கு போடு, அப்புறம் நாய்க்கு போடு, அதுக்கப்புறம் குரங்குக்கு போடு, அப்புறம் கொப்பனுக்கு போடு. இவங்கெல்லாம் சாப்பிட்டு உயிரோட இருந்தாங்கன்னா மட்டும் எனக்கு போடு. ஓகே, நீ முறைகிற, ஆனா எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னங்க? என்ன? எனக்கு இப்போ தலை சுத்துது அடிக்கடி. அது மட்டும் இல்லாம ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது. எப்ப நடிக்கிறது, எப்படி என்ன அடிக்கிறது, இதை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தா தலை சுத்த தான் செய்யும். கொஞ்சமாச்சும் அதை திங்க் பண்றத நிப்பாட்டு, தலைவலி தானா நின்றோம். எனக்கு இப்போ வயிறெல்லாம் வலிக்குது இடையில இடையில. மூணு வேளை சாப்பிடணும். இப்படி ஆறு வேளை சாப்பிட்டா இப்படிதான். ரோஸ் மில்க், ஷவர்மா, சிக்கன் ஃப்ரைஸ், இப்படி எல்லாத்தையும் மேடமெல்லாம் சாப்பிட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். வாய்க்கும் வயிறுக்கும் கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் கொடு, பௌத்த வலி தானா சரியாயிடும். எனக்கு வாந்தி வர மாதிரி எல்லாம் இருக்கு. அத சிம்பிளா சால்வ் பண்ணலாம். நீ அடிக்கடி உன் மூஞ்சிய கண்ணாடிய பாக்குறீல, அதை ஸ்டாப் பண்ணிரு. எனக்கும் இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு. நான் நம்ம பண்ண உன் மூஞ்சிய க்ளோஸ் அப்ல பாக்குறத நிப்பாட்டிட்டேன். ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருச்சு. நான் டாக்டர் கிட்ட போனேன். அவரு இதான சொல்லிப்பாரு. எதுவும் புரிஞ்சுக்க மாட்டல. நான் கன்சீவா இருக்கேன். கன்சீவா இருக்கலா? ஏய் நில்றி. இதுதாங்க எங்க வாழ்க்கை. டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், ஆனா ஷாஜஹான் மும்தாஜ் மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு இருப்போம்.
மாஜ்?